இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லியோ படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துருச்சு நிலையில் வந்து இப்போ ரீசெண்டாக அனுராக் கஷ்யப் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு, ஒரு சின்ன கேமியோ ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அதையுமே அவரோட இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி. இப்போ என்னப்பா மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் இன்னொரு ஆக்டருமே இருக்க போகிறாரு, அவரோட ரோலுமே வந்து கேமியோவாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், தனுஷ்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குதாம்மா. இன்னும் கன்ஃபார்ம் பண்ண பிள்ள அவர் வந்து இந்த படத்தில் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதான். வரும் காலங்களில் ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ரூமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, தனுஷ் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாரா இல்லை இது வந்து ரூமர் தானா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. ஜெயிலர் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் காவாலா அப்படிங்கிற சாங் நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பாட்டை யாருப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தேடிட்டு இருக்கிறாங்க நம்ம பசங்கள்லாம். அவங்களுக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாட்டை ஹிந்தி வெர்ஷனில் அகநக வெர்ஷன் பண்ணாங்கல்ல, அவங்க தான் ஷில்பா ராவ் அப்படிங்கிறவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் இந்த சாங் வந்துடப்போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த சாங் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாலாம். ஆல்ரெடி வந்து காவாலவா அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இந்த சின்ன பிட்டை வச்சு ஹைப் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பசங்கள்லாம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அனிருத்தோட மியூசிக்கில் வரப்போகிற அந்த சாங் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். தங்கலான் படம் இருக்குல்ல, சியான் விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி திருவத்து, பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் பாரஞ்சு டேரக்ஷன் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் தங்கலான். இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்காருக்குலாம் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கண்டென்ட் உள்ள படம்ப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த படத்தோட ஷூட் வந்து அஃபீஷியலாக ராப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. நேற்று ஒரு போஸ்டர் வந்தது சியான் விக்ரமோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஷூட் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டுடியோ கிரீன் சார்பாகவும் இந்த படத்தோட ஷூட் முடிஞ்சுன்னு ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஷூட் முடிஞ்சுப்பா, கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்துக்க போகிறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தோட கண்டென்ட் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். லியோ படத்துலேருந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லை, அனுராக் கஷ்யப் இந்த படத்தில் ஆன் போர்ட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, சின்ன கேமியோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லை. இப்போ அது அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ப்பா. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போஸ்ட் வந்திருந்தது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெர்ஸ்டைல் பெர்ஃபார்மர் அனுராக் கஷ்யப் ஆன் போர்ட் ஆன் லியோ அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் அவரோட அக்கௌண்ட்டில் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு லியோ படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ லியோ படத்தில் அனுராக் கஷ்யப் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக தனுஷ் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, ஷூட்டிங்கே முடிய போகுதுங்கிற நிலையில் கடைசி நேரத்தில் இந்த கேமியோஸ்லாம் வராங்க அப்படிங்கிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் ஓடிடியாக என்னென்ன படங்கள் அண்ட் வெப் சீரிஸ்க்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா ராஜே, செல்வராகவன் அண்ட் ஜித்தன் ரமேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு நெல்சன் வெங்கடேஷன் டேரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆன படம் தான் ஃபர்ஹானா. இந்த படம் ஓடிடியாக சோனி லைவில் July 7 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. சித்தார்த் அவரோட ஆக்டிங்கில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வரப்போகுதுப்பா, டக்கர் அப்படின்ன படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. இந்த படமே நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் வரப்போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்ததாக என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்யா சித்தி இதானி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சு ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் முத்தையா டேரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆன படம் காதர் பாசா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படம் G5 ரிலீஸ் ஆக போகுது இந்த வாரம் July 7 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்ததா ஒரு வெப் சீரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வெப் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ஷ்மி மாதவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு அமேசான் பிரைமில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. அது இன்னைக்கு நைட்டே ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் அண்ட் படங்களில் நீங்கள் எதை சாய்ஸாக வச்சுருக்கீங்க இந்த வீக்கெண்ட் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்ஃபான்ஸ் புத்திரன் அவரோட கோல்டு படத்துக்கு அப்புறமா கிஃப்ட் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. ரீசெண்டாக தான் வந்து இந்த படத்துக்காக வந்து ஆடிஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட நேம் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைட்டில். ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்கு, எடிட்டிங்கு, கலர் கிரேடிங், டேரக்ஷனு எல்லாமே அல்ஃபான்ஸ் தான் பண்ண போகிறாரு. மியூசிக் மட்டும் இளையராஜா பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த படத்தில் 7 சாங்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாண்டி மாஸ்டர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சாண்டி மாஸ்டர் தவிர கோவை சர்லா, சார்லி, ரைச்சல், ரபேகா, சம்பத் இவங்க எல்லாமே இருக்க போறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ரோமியோ பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வரப்போகிற இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். எப்போ ரிலீஸ் ஆக போகுது, பழைய பிரேமம் டேரக்டர் தான் வந்து கோல்டு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தாரா அப்படிங்கிற மாதிரி கோல்டு படம் இருந்தது. இந்த படம்
அதை பீட் பண்ணும் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இது இருக்க போகுது அப்படிங்கிறத. டைரக்டர் கண்ணன் இருக்கார்ல, ஆர் கண்ணன், அவரோட டைரக்ஷன்லேருந்து வருஷத்தில் ஒரு 4 படம்னாச்சும் வந்துடும். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் டக்கு டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணி முடிச்சிருவார். இப்போ ரீசெண்டாக அவரோட படம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா த கிரேட் இந்தியன் கிச்சன், அந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்போ அவரோட ஆக்டிங்லேருந்து ஒரு படம் உருவாக போகுது அப்படிங்கம்மா சொல்லியிருக்காங்கப்பா. அன்சிகா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த படத்தோட ஷூட்டை முடிச்சிட்டாரு. இப்போ அவரோட டைரக்ஷனில் அவரே ஆக்டிங் பண்ணி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும், அந்த படம் வந்து த ரிங் மாஸ்டர் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிங் மாஸ்டர் அப்படிங்கிற படம் வந்து மலையாளத்திலே சரியாக போகல அப்படிங்கிற நிலையில் ஏன்ப்பா ஒரு தேவை இல்லாமல் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் அவரை இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த படத்தோட ஷூட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லீட் ரோலாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 ஹீரோயின் அதுக்கான ஸ்கோப் இருக்குது. அந்த 2 ஹீரோயினில் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் தைரியமாக தமிழில் ரீமேக் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் தமிழ் ஆடியன்ஸ்ட்டு இருந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஜெயம் ரவியோட ஆக்டிங்கில் ஜீன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ண போகிறாரு. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. அர்ஜுனன் ஜூனியர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருப்பா. நேற்று வந்து புவனேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம், அவர் கிடையாது. இவருமே வந்து மிஸ்கினோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் ஜூனியர் அவரோட டிபியூட் படம் அது அப்படிங்கிற மாதிரியும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இருக்க போகுது. 3 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம்ல. கல்யாணி பிரியதர்ஷன், கிருத்தி ஷெட்டி, இன்னொரு பாலிவுட் ஹீரோயின் இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வமிக்வா கேபி அப்படிங்கிறவங்க தான். இவங்க ரீசெண்டாக நாடனில் உள்ள வந்து நினைவோ ஒரு பறவை அப்படிங்கிற வெப்சீரிஸ் இருந்ததில் சாம் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருந்தாங்களே, அவங்க தான் வந்து வமிக்வா கேபி அப்படிங்கிறவங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம்ட்டு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். கமல்ஹாசன் 233 படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேத்தா கொடுத்துருந்தாங்க. ஹர்ஷ் வினோத் அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பசங்களோட டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அதில் ஒருத்தர் தான் ஹர்ஷ் வினோத். இவர் ரொம்ப பர்ஃபெக்டான காம்போவாக இருக்க போகுது எங்களோட காம்போ அப்படிங்கிற மாதிரியும், அவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியான ஆள், என்தூசியாசமான கண்டென்ட்லாம் கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரியும், சோசியல் கமர்ஷியல் வேல்யூவான படம் தப்பா நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படம் ஆர்கேஎஃப்ஐயோட 152வது படம் அப்படிங்கிற மாதிரியும், நான் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அச்சுனோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்பா அப்படிங்கிற மாதிரியும், நான் வந்து கமல்ஹாசன் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், கமல்ஹாசன் சார் அவர் ரிட்டனில் ஒரு கதை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களோட கோல் என்னென்னா, ஒரு யூனிக்கான என்கேஜிங்கான ஸ்டோரியை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கமல்ஹாசன் சார் வந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.